ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. அண்ட் ஹலோ டு ஆல் த சப்ஸ்கிரைப்ட் எம்ஜிஸ். சோழர்கள் தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான மன்னர்களாக இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து கடல் அப்படின்னு சொன்னாலே சோழர்கள் தான் அதுக்கு அப்பா. இஃப் யூ ஆர் பேட் ஐம் யூர் டேடுங்கிற மாதிரி, இஃப் யூ ஆர் சி சோழாஸ் ஆர் த டேட் ஆஃப் சி, அந்த அளவுக்கு வந்து கடலில் வந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாகவும் நிலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன சோழர்களோட கதையை தான் இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் படத்தில் பார்க்குறதா இருக்கட்டும், ஆயிரத்தில் ஒருவனில் பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மூவிஸில் பார்த்துருக்கோம். ராஜராஜ சோழன் படம் சிவாஜி பழைய காலத்தில் நடிச்சிருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் சோழான்னு சொன்னால் ஒரு ப்ரைடு வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே இருக்கும். இப்படி சொல்லப்படுற ஒரு சோழர்கள் வந்து எப்படி அழிஞ்சாங்கங்கிற கதையை வந்து நம்ம இது வரைக்கும் பேசினதில்ல. இதுக்கு முன்னாடி பாண்டியர்கள் எப்படி சோழர்களை தோக்கடிச்சாங்கன்னு பார்த்தோம், சோழர்களோட வரலாறு என்னன்னு தனியாக பார்த்தோம். பட் சோழர்களோட கடைசி மன்னன், சோழர்களோட அழிவில் கடைசியில் வந்து ரெண்டு அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு நாட்டையே பாண்டியர்கள்கிட்ட இழந்தாங்கன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா? இன்ஃபேக்ட் சோழாஸோட எண்டு வந்து ரெண்டு சோழ மன்னர்கள்னாலே உருவாகி இருக்குது. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் அந்த கடைசி ரெண்டு சோழ மன்னர்கள் யார்? அண்ணன் தம்பி ரெண்டு பேரும். ஸோ அந்த ரெண்டு சோழர்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்துச்சு, எதனால சோழர்கள் வந்து முடிவுக்கு வந்தாங்க, எப்படி பாண்டியர்கள் அதுக்கப்புறம் வந்து மொத்த தமிழகத்தையும் கேப்சர் பண்ணாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, த ஃபால் ஆஃப் சோழாஸ், சோழாஸோட கடைசி மன்னன், இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா கடைசி அண்ணன் தம்பியோட கதையை உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கவா? எனிவே ஆரம்பிக்கலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, செல்வராகவன் சார் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செல்யூட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமான ஒரு ஃபன் ஃபேக்ட் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆயிரத்தில் ஒருவன் படத்தோட ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சோழர்களை வந்து பாண்டியர்கள் ரைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க. அந்த சீனில் வந்து கடைசி சோழ மன்னன் அப்படின்னு போட்டுட்டு இயர் வந்து 1279 அப்படின்னு போடுவாங்க. கடைசி சோழ மன்னன் அவனோட பையனை வந்து தப்பிச்சு விட வைக்கிறான். இதுதான் ஆயிரத்தில் ஒருவனோட ஓப்பனிங் சீன் கரெக்டாக. வெல், இன் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் வந்து வாழ்ந்த கடைசி வருஷம், சோழ மன்னன் வந்து கடைசியாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் இருக்கிறதும் வந்து 1279 கரெக்டான இயர் தான் வந்து அவங்க படத்தில். ஒரு ஃபிக்ஷன் படமாக இருந்தால் கூட அது ஆரம்ப புள்ளி வந்து கரெக்டாக ஹிஸ்டாரிக்கலாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணி தான் அந்த சீன் கூட வச்சிருக்காங்க. வருஷத்தை மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ ஒர்க் அந்த படத்துக்கு பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எனிவே, ஃபன் ஃபேக்ட் நான் கவனித்தேன். அண்ட் ஆஸ் ஐ செட், 1279. ஸோ 1279 வருஷம் தான் வந்து சோழர்களோட ஆட்சி முடிவுக்கு வருது. அது எப்படி முடிவுக்கு வருதுங்கிறத பார்க்கறதுக்கு, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலேருந்து ஒரு 700 to 800 இயர்ஸ்க்கு முந்தின ஒரு காலகட்டம். இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து குலோத்துங்க சோழன், மூன்றாவது குலோத்துங்க சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து சோழா டெரிட்டரியை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். மூன்றாம் குலோத்துங்க சோழன் வந்து டைரெக்டாக யாரோட வம்சாவளின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திரன் சோழன் சொல்கிறாங்களே, ஸோ அவங்களோட வம்சாவளியில் வர ஒரு பர்டிகுலர் மன்னன் தான் வந்து மூன்றாம் குலோத்துங்க சோழன். ஸோ ராஜராஜா ராஜேந்திர சோழா இருந்தப்போ தான் வந்து சோழாஸோட எபிக் பீரியட், அவங்க அதாவது மேக்ஸிமம் அவங்க ஆட்சி செஞ்சது அந்த காலகட்டத்தில். அதிலேருந்து ஒரு 200 தள்ளி இருக்கிற காலகட்டம். ஸோ 200 சோழர்கள் வந்து மாஸ் பண்ணிருக்காங்க. அந்த 200 கழிச்சு நான் நடக்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த வம்சாவளியில் வர மூன்றாவது குலோத்துங்க சோழன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். மூன்றாவது குலோத்துங்க சோழன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்பமே பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பாண்டிய மன்னர்கள் வந்து அப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பாண்டியாஸுக்கு கப்பம் கட்டி, அதாவது பாண்டியாஸுக்கு வந்து டாக்ஸ் கட்டி தான் வந்து சோழர்கள் அப்போது தஞ்சாவூர் ஏரியாவெல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ பாண்டியன்ஸ் வந்து அட் த மர்சி ஆஃப் பாண்டியாஸ் தான் சோழர்கள் அப்பவுமே இருந்திருக்காங்க. அந்த குலோத்துங்க சோழன் வந்து ஆனால் ஒரு டிப்ளமேட்டிக், அவனுக்கு தெரியும் தாக்கிட்ட ஒரு பெரிய படை இல்லை, மேலே வந்து ஹொய்சல மன்னர்கள் வந்து பெருசாக ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கீழே பாண்டியர்கள் மதுரை மறுபடியும் ரீகேப்சர் பண்ணிட்டாங்க, பெருசாக மாஸ் ஆகிட்டாங்க. ஸோ இருக்கிற சோழ நாட்டை வந்து எப்படி டிப்ளமேட்டிக்காக ஆட்சி செய்யணும், யாருக்கூடையும் பிரச்சனை இல்லாமல் எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு மூன்றாம் குலோத்துங்க சோழன் வந்து சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்கான். அந்த மூன்றாவது குலோத்துங்க சோழனுக்கு வந்து ரெண்டு பசங்க பிறக்கிறாங்க. ரெண்டு பசங்களுக்கும் அவர் வைக்கிற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஹிஸ்டாரிக்கலான ரெண்டு பேர். இன்ஃபேக்ட் சோழர்களோட முடிவுகளுக்கு வந்து ரெண்டு மன்னர்களோட பேரே வந்து ஒரு ஐரானிக்கான நேம்ஸ். அந்த ரெண்டு மன்னர்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு வந்து மூன்றாம் ராஜராஜ சோழன்னு பேர் வைக்கிறாங்க, தம்பிக்கு வந்து மூன்றாம் ராஜேந்திர சோழன்னு பேர் வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சோழாஸோட மேக்ஸிமம் கொண்டு வந்த அப்பா பையனோட பேரை வந்து அண்ணன் தம்பிக்கு வந்து குலோத்துங்க சோழன் வந்து வைக்கிறாரு. ஓகேவா? மூன்றாவது ராஜராஜ சோழன், மூன்றாவது ராஜேந்திர சோழன் வந்து குலோத்துங்க, மூன்றாம் குலோத்துங்க சோழனுக்கு பிறக்கிறாங்க. ஓகேவா? இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் வந்து அவர் இன்னொரு ஒரு விஷயம் பண்ணுறாரு. மூன்றாம் ராஜராஜ சோழனுக்கு வந்து நார்த்தில் வந்து ஹொய்சலாஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து பயங்கரமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ கீழே வந்து பாண்டியாஸ் பயங்கரமாக ஸ்ட்ரென்த்தாங்கன்னு தெரிஞ்சவுன்னா, அந்த ஹொய்சலாஸ் கூட வந்து ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்திட்டோன்னா ஒரு அலையன்ஸ் மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு ராஜராஜ மூன்றாம் ராஜராஜ சோழன், அதாவது அண்ணனுக்கு வந்து ஹொய்சல நாட்டோட ஒரு பெண்ணை வந்து, அதாவது பிரின்சஸை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னவே சோழன்ஸ் அண்ட் ஹொய்சலாஸ் வந்து ஒரு அலையன்ஸில் இருக்கிற மாதிரி. எனிவே, காலப்போக்கில் வந்து மூன்றாம் குலோத்துங்க சோழன் வந்து இறந்து போகிறாரு. ஸோ ஆட்சி வந்து பை டிஃபால்ட் மூன்றாம் ராஜராஜ சோழனுக்கு வந்துடுது. ஓகேவா? அண்ணன் கிட்ட வந்துடுது. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா
ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்குறப்ப மூன்றாம் ராஜராஜ சோழன் வந்து ஒன்று மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மேனும் கிடையாது, மிகப்பெரிய ஒரு ஆர்மி மேனும் கிடையாது, போர்லையும் சரி இல்லை வந்து டிப்ளமசிலையும் சரி பெரிய அது கிடையாது. ஸோ மூன்றாம் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டுக்குள்ளே நிறைய மத பிரச்சனை, அப்புறம் வந்து அதாவது பாண்டியா சாரி சோழாஸோட டெரிட்டரிக்குள்ளேயே நிறைய பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் ராஜராஜ சோழன் வந்து இல்லை நம்மளும் ஒரு ஸ்ட்ராங்கான ரூலர் அப்படிங்கிறத காமிச்சிக்கணுங்கிறதுக்காக பாண்டியாஸ்க்கு வந்து ஆல்ரெடி சொன்னேன்ல டேக்ஸ் கட்டி தான் சோழாஸே சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ மூன்றாம் ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பாண்டியாஸ் கிட்ட வந்து நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படி சொல்ற காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்குது. பாண்டியாஸ் வந்து சோழாஸ் வந்து இந்த காலகட்டத்தில் பாண்டியாஸோட மேர்சியில தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ கடுப்பாகிற பாண்டியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு எதிராக வந்து ஒரு படையெடுக்கிறாங்க. ஏன்னா டேக்ஸ் கட்டினு இருந்துட்டு இருக்க, திடீர்னு டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னால் ஸோ எனக்கு கீழே இருக்கிற கண்ட்ரி தானேன்னு சொல்லிட்டு பாண்டியர்கள் வந்து மூன்றாம் ராஜராஜ சோழன் மேலே ஒரு மிகப்பெரிய படையெடுக்கிறாங்க. அண்டு இந்த படையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் ராஜராஜ சோழனை வந்து சோழ நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலர் குறுநில மன்னனே வந்து குறுநில சீஃப் அப்படியே தளபதியாக இருந்துக்கிட்டு பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாரு. ஓகேவா? அண்ட் பாண்டியாஸ் வந்து ஆல்மோஸ்ட் பாதி சோழாஸை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. உள்நாட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சீஃபே இருந்துக்கிட்டு நான் தான் என் ஏரியாவுக்கு ராஜான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பட் இப்போ வந்து குலோத்துங்க சோழன் பண்ண ஒரு விஷயம், மூன்றாம் குலோத்துங்க சோழன் பண்ண விஷயம் ஒரு விஷயம் ஹெல்ப் ஆகுது. நார்த்லேருந்து ஹொய்சலாஸ் வந்து திடீர்னு சப்போர்ட்டுக்கு வராங்க. என்ன மாப்பிள்ளையை தூக்கி ஜெயிலில் போட்டி, நான் சொன்னேன்ல அவங்களோட பொண்ணை இவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னு. ஸோ இறந்து போன அந்த குலோத்துங்க சோழன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் பண்ண மேட்ரு வந்து இங்கே ஹெல்ப் ஆகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹொய்சல மன்னர்கள் வந்து இறங்கி வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு பதிலுக்கு வந்து இவரை ரிலீஸ் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ மூன்றாம் ராஜராஜ சோழன் ரிலீஸ் பண்ண வச்சிடுறாங்க. பாண்டியாஸ் கூட ஒரு போர் நடத்தி பாண்டியாஸை தோக்கவும் அடிச்சிடுறாங்க. ஓகேவா? திரும்பி போவோம், நாட்டுக்கு திரும்பி போன்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து தோக்கடிக்கப்பட்ட பாண்டியர்களும் மூன்றாம் ராஜராஜ சோழன் கிட்ட வந்து மறுபடியும் ஆட்சி கொடுக்கப்பட்டு இருக்குது. பட் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் ராஜராஜ சோழனோட தம்பி மூன்றாம் ராஜேந்திர சோழன் வந்து தெரிஞ்சிருச்சு, சரி நம்ம அண்ணன் வந்து சரியில்லை, நம்ம அண்ணன் வந்து நிறைய இடத்துல தோத்து போயிட்டு இருக்காரு, ஆட்சி வந்து ஹொய்சலர்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் நம்ம வந்து கெத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்கிறான். போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு வந்து என்ன ஆகுது அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் ராஜேந்திர சோழனாக எல்லாருமே மதிக்கவே செய்கிறாங்க. ராஜராஜ சோழனா எல்லாரும் வந்து மூன்றாம் ராஜராஜ சோழனை யாரும் பெருசாக மதிக்கிறதே இல்லை. தம்பி வந்து பயங்கரமாக பவர் ஆகிடுறான், எல்லாத்தையும் பயங்கரமாக அட்மினிஸ்டர் பண்ணுறான், சூப்பராக ஹேண்டில் பண்ணிருக்கான். இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதாவது ஆட்சியில் இருக்கிற மன்னனுக்கும் கண்ட்ரோல் ஆனால் எல்லாமே வச்சுருக்கிற மூன்றாம் ராஜேந்திர சோழனுக்கும் ரெண்டு பேரோட சப்போர்ட்டர்ஸ்க்கும் நடுவில் ஒரு பெரிய போர் வெடிக்குது. உள்நாட்டுக்குள்ளே சிவில் வார், இன்டர்னல் சிவில் வார். ஓகேவா? ஸோ இந்த ஒரு போரில் கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் ராஜேந்திர சோழன் வந்து ஜெயிச்சிடுறான். அதாவது தம்பி வந்து அண்ணனை தோக்கடிச்சு ஜெயிச்சிடுறான், கொல்லக்கூட செஞ்சிடுறான். மூன்றாவது ராஜேந்திர சோழன் வந்து ஆட்சிக்கு வந்துடுறான், தம்பி வந்து ஆட்சி எடுத்துடுறான், கண்ட்ரோல் எடுத்துடுறான். மூன்றாவது ராஜேந்திர சோழன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அண்ணன் விட்ட இடத்துல எல்லாத்தையும் மறுபடியும் கேப்சர் பண்ணுறான். நார்த்துலலாம் ரொம்ப தூரத்துக்கு போகிறான், ஆந்திரா வரைக்கும் போயிருக்கான் சில இடங்களில். இந்த மாதிரி மூன்றாம் ராஜேந்திர சோழன் நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ பாண்டியர்களில் வந்து ஒரு வாரியர் பிரின்ஸ் பிறக்கிறான். அவனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜட்டவர்ம பாண்டியன். ஜட்டவர்ம பாண்டியன் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், கரிகால சோழன் இவங்களுக்கு அடுத்து ஜட்டவர்ம பாண்டியனை வந்து நீங்கள் வச்சிடலாம். அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கிங், சிலோனெல்லாம் பிடிச்சவர். ஸோ மறுபடியும் ராஜராஜ சோழன் எப்படி ஸ்ரீலங்கா வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறோம், அந்த ஜட்டவர்ம பாண்டியன் வந்து பாண்டியன் டைனாஸ்டியை ஸ்ரீலங்கா வரைக்கும் கொண்டு போனவர். நார்த்தில் வந்து ஆந்திரா இந்த சைடு கேரளா நிறைய இடத்த பிடிச்ச ஒரு பர்டிகுலர் மன்னன். இந்த வாரியர் பிரின்ஸ் சின்ன பையன், ஒரு பாண்டிய மன்னன் வந்து யோசிக்கிறான், இன்னது இந்த சோழர்களை வந்து ரொம்ப நாளாக நம்மளை தொல்லை பண்ணிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஜட்டவர்ம பாண்டியனை வந்து பல வருஷத்துக்கு பாண்டியா சாட்சி சேர்ந்த சோழர்கள் தான் நாங்கள் தாத்தா காலத்தில், ராஜராஜ சோழன் காலகட்டத்தில், ராஜேந்திர சோழன் காலகட்டத்திலலாம். ஸோ ஜட்டவர்ம பாண்டியன் வந்து ஒரு மிகப்பெரிய படையை திரட்டிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஹொய்சலாஸை போட்டு அடிக்கிறான். சோழர்கள் அடிக்கலை, ஏன்னா சோழன் டிவைடன் ரூல் தான், எடுத்தவொன்னே சோழாஸ் கூட சண்டைக்கு போனால் ஹொய்சலாஸ் வருவாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஹொய்சலாஸை தோக்கடிச்சிடுறான். ஓகேவா? சுற்றி இருக்கிற குட்டி குட்டி கிங்டம்ஸ் எல்லாம் தோக்கடிச்சிடுறான். இப்போ வந்து ராஜேந்திர மூன்றாம் ராஜேந்திர சோழன் அவங்க அண்ணனே தோக்கடிச்ச ஒரு ஸ்ட்ராங்கான கிங், இப்போ அவனுக்கு எதிராக வந்து ஒரு போர் வருது. இந்த நேரத்தில் ஜட்டவர்ம பாண்டியன் வந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணி மூன்றாம் ராஜேந்திர சோழன் ஹி வாஸ் ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆனாலுமே வந்து ஜட்டவர்ம பாண்டியன் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிச்சு கூட யாரும் சேராத மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஒரு படை தொடுக்கிறான். இந்த கடைசி படை தொடுப்பில் தான் வந்து சோழர்களோட ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டில் இருந்த கடைசி மன்னன். ஓகேவா? இந்த மூன்றாம் ராஜேந்திர சோழனை பற்றியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசி சோழன் எப்படி செத்தான்னு யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் கடைசி சோழன் வந்து எங்கே செத்தான் கூட யாருக்குமே தெரியாது. ஜட்டவர்ம பாண்டியன் வந்து ஒரு மாசான கிங், பாண்டியன்ஸோட மிகப்பெரிய லெகசியாக இருந்தாலும் சோழா கண்ட்ரிக்குள்ளே தஞ்சாவூருக்குள்ளே என்ட்ராயிட்டு இருக்கப்போ ஜட்டவர்ம பாண்டியன் என்ட்ராயிட்டு இருக்கப்போ இந்த மூன்றாம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போயிடறான்னு சொல்கிறாங்க. இந்த மூன்றாம் ராஜேந்திர சோழன் எங்கே போனான், அவனோட வம்சாவளி எங்கே வாழ்ந்துட்டு இருக்குது,
அந்த விஷயம் வந்து ஹிஸ்டாரிக்கலாக யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் செல்வராகவன் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து தான் அந்த மூன்றாம் ராஜேந்திர சோழனோட பையன் வந்து கண்டினியூ ஆகி போகிற மாதிரி தான் வந்து இந்த படத்தையே கொண்டு வந்திருக்காங்க. எப்படி யோசிச்சு பாருங்க, ஆயிரத்தில் ஒருவன் படத்தையே அந்த சோழர்களோட பயணம் தொடரும், பாண்டியர்கள் வந்து பிடிச்சாலும் சரி சோழர்களோட பயணம் வந்து எங்கேயோ தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த படத்தோட கதை. அண்ட் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா படத்தெல்லாம் கட் பண்ணிட்டு ஹிஸ்டாரிக்காக பார்த்தோன்னா ராஜேந்திர சோழன், மூன்றாம் ராஜேந்திர சோழன் வேனிஷஸ் இன் டூ தின் இயர், அதாவது வரலாற்றில் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அவங்க எப்படி காணாமல் போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஜட்டவர்ம பாண்டியன் வந்து மாஸ் பண்ணி பயங்கரமான ஒரு ஆட்சியை சவுத் இந்தியா ஃபுல்லாக கொடுத்தாலும், கடைசி சோழன் வந்து பாண்டியன் கிட்ட தோத்தாலும் அவன் இறந்து போகலை, அவனோட விதை கண்டினியூ ஆகிருக்குங்கிறது தான் நிறைய பேரோட கூற்றாக இருந்துகிட்ருக்கு. பட் எனிவே இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜட்டவர்ம பாண்டியனோட கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஹீரோ வில்லன்லாம் கிடையாது, ஹிஸ்ட்ரி இஸ் ஹிஸ்ட்ரி, நீங்கள் யாருனாலும் சப்போர்ட் பண்ணலாம். ஜட்டவர்ம பாண்டியனோட கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஜட்டவர்ம பாண்டியனை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு ஒரு ஃபன் கொஸ்டின், இது ஹிஸ்டாரிக்கல் கொஸ்டின் இல்லை, ஃபன் கொஸ்டின், சோழர்கள் வந்து அந்த மூன்றாம் ராஜேந்திர சோழனோட அழிஞ்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி சோழர்களோட பயணம் எங்கேயோ நம்மளுக்குள்ளேயே தொடர்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். பாய் மதன் கோரி சிங் ஆஃப் யூ லவ் யூ ஆல் சேர்ஸ் ஹவ் ரேட் டேக்கர் பாய் சேர்ஸ்.